அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிமாஸ் மெனு. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே காரா பூந்தி நல்லா காரமா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் 600 கிராம் கடல மாவு எடுத்திருக்கேன். இது வீட்லயே நான் ரெடி பண்ண மாவு தான், வெளியில வாங்கல. இதுக்கு 3 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அதாவது 200க்கு 1 டீஸ்பூன், 600 எடுத்திருக்கதால 3 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அரிசி மாவு. 2 டீஸ்பூன் நல்லா காரமான மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூனு பெருங்காயப்பொடி எடுத்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் நான் அதிகமாக போடுற மாதிரி இருக்கு, ஆனால் நம்ம கடலப்பருப்பெல்லாம் பொறிச்சு போடும்போது அது கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் நான் 1/2 டீஸ்பூனு ஜோடா மாவு சேர்த்துருக்கேன். ஜோடா மாவு சேர்த்துக்கிட்டேன், ஆப்ப சோடா மாவு சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கட்டிப்படாமல் இது மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா கரைச்சி எடுத்துடலாம். இந்த விஸ்கு வச்சு கரைச்சோன்னா நமக்கு கட்டி பிடிக்காது, கொஞ்சம் நல்லா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்கலே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா காரமாக நல்லா இருக்குது. இந்த மாவை வந்து நல்லா ஒரு தோசை மாவு பக்குவத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ எண்ணெயை வந்து மிதமான ஹீட்டில் வச்சுக்கணும், அதிகமாக வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பொறிக்கி ஒவ்வொரு கரண்டியாக நம்ம தட்டும்போது கரைஞ்சி போயிடும், தீஞ்சிரும். அதுக்காண்டி இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மாதிரி பூந்தி கரண்டியை வச்சு நான் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து அதில் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்றேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரியே எல்லா பூந்தியும் நம்ம செஞ்சு ரெடி பண்ணிக்கணும். பூந்தி பாருங்கள் அழகாக குண்டு குண்டாக விழுகுது. இப்போ நான் பாருங்கள் நல்லா ஒரு பெரிய பூண்டு, ஒரு 1.5 பூண்டு அளவுக்கு நல்லா இடித்து வச்சுருக்கேன் தோலோட. இப்போ பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே எல்லா பூந்தியும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நான் கடலப்பருப்பை வந்து இதில் போட்டு பொறிச்சு அதையும் நான் உள்ளே சேர்த்துக்க போகிறேன். இதை பொறிச்சு நம்ம எடுக்கும்போது நல்லா ஒரு கனமான எண்ணெய் ஆயிலெல்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு பேப்பரை விரித்து அதில் போட்டுக்கணும். பாருங்கள், 1 கப்பு கடலப்பருப்பு நடக்கல்ல பருப்பு போடுறேன். இதை வந்து நல்லா இந்த எண்ணெயில் பொறிச்சு நம்ம அதில் போட்டுடணும். இதுக்கப்புறம் நல்லா கையில் இடித்த பூண்டு, இடித்து வச்சுருக்கிற பூண்டை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் மெரூன் கலரில் வர்ற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும். அதுலேயே கருவேப்பிலையும் போட்டணும். கருவேப்பிலையை நம்ம வெளியில் எடுத்து பார்க்கும்போது அது கையில் அப்படி உடைச்சா உடப்படணும், அந்தளவுக்கு இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறணும். எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்த உடனே பாருங்கள், கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துட்டு, இந்த கருவேப்பிலையும் பூண்டும் மணமும் செம்மையாக இருக்கும் இந்த காரா பூந்திக்கு. இதுதான் முக்கியமாக தேவை. நம்ம பெருங்காயமும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும், ஒரு செரிமானம் இல்லாமல் இருக்காது. நம்ம இது நல்லா ரெண்டும் சேர்ந்து இவனாக பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பாருங்கள் பொன்னிறமாக வந்துருச்சு. இதை எடுத்து இப்போ நம்ம அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு கலவை கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக நம்மளுக்கு வீட்டிலேயே காரா பூந்தி நல்லா காரம் சாரமாக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வெளியில் வாங்கி இந்த காரா பூந்தி பிள்ளைங்களுக்கோ நம்ம பெரியவங்களோ சாப்பிட்றதோட நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. பாருங்கள், சூப்பராக நமக்கு காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.